ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இதை வச்சுதான் பன்றி ஏற்றி வச்சுதான் சமைக்க போறோம். இது வந்து பன்றி ஏற்றி நம்ம இப்ப சமைக்க போறோம். இந்த பொருளை வச்சுதான் நம்ம சமைக்க போறோம். கடைசி வரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். பன்றி கறி உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியாகவும் இருக்கும். வாரத்துல ஒரு நாள் சாப்பிடுங்க. வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கறியை போட்டுக்கலாம். எண்ணெய் ஊத்த வேணாம், இதுவே ஒரு எண்ணெய் தான். மஞ்சள் தூள் போட்டு இப்போ நம்ம மஞ்சள் பொடி கொட்டிக்கலாம். மஞ்சள் பொடி கரம் மசாலா கொதிக்க நான் கொட்டுறேன். கறி வந்து இப்போ நல்லா மசங்கிடுச்சு. இப்போ வந்து இது அந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஏற்றோம் கறி வந்து இப்ப வதங்கிடுச்சு. நம்ம அள்ளிக்கலாம். ஃபர்ஸ்ட் பெருஞ்சீரகம் மட்டும், அடுத்தது வெங்காயம் மட்டும். வெங்காயம் வந்து இப்ப வதங்கிருச்சு. இப்ப தக்காளி போட்டுக்கலாம். கறி மசாலா போட்டுக்கலாம். இப்ப வந்து நம்ம எடுத்து கறியை போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம காரத்தூள் கொட்டிக்கலாம். இயற்சி வந்து இப்ப கொதி வந்துட்டு இப்ப நம்ம கருவேப்பிலை பத்தணும் போட்டுங்க. பன்றி அரிசி வந்து இப்ப வெந்துட்டு அடுத்து நம்ம சாப்பிட போறோம். இப்ப பன்றி அரிசி வந்து எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேக்கல தான் கழுவுறோம்.
இருக்க சாதம் வச்சாச்சு இப்ப நம்ம பன்னி கறி வைக்கணும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க Thank you.